சாதிக்காக பிறக்கவில்லை சாதிப்பதற்காக பிறந்திருக்கிறோம் நீதியரசர் கற்பக விநாயகம் பேச்சு அமெரிக்கா யஷிதா மீடியா டெல்லி கலை இலக்கிய பேரவை இணைந்து கர்ம வீரர் காமராஜர் 119வது பிறந்த நாளை முன்னிட்டு பன்னாட்டு பட்டிமன்றம் இணைய வழியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட நீதியரசர் கற்பக விநாயகம் சம்பாதிப்பதற்காக சாதிக்காக நாம் பிறக்கவில்லை சாதிப்பதற்காக பிறந்திருக்கிறோம் என்று உரை நிகழ்த்தினர் அமெரிக்கா யஷிதா மீடியா டெல்லி கலை இலக்கிய பேரவையின் சார்பில் கர்ம வீரர் காமராஜர் 119வது பிறந்த நாளை முன்னிட்டு இணைய வழியில் பன்னாட்டு பட்டிமன்றம் நடைபெற்றது நிகழ்விற்கு தில்லி கலை இலக்கிய பேரவை புரவலர் கே வி கே பெருமாள் தலைமை தாங்கினர் டெல்லி காயத்ரி ராமச்சந்திரன் இறைவணக்கம் பாடினர் வந்திருந்தவர்களை அமெரிக்கா யஷிதா மீடியா நிறுவனர் கேசவ் விஸ்வநாதன் வரவேற்றார் காமராஜரின் பேத்தி மயூரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நீதியரசர் கற்பக விநாயகம் நிறைவுரையாற்றினர் பேனா நண்பர்கள் சங்கத்தை சார்ந்த தருண் தில்லி கலை இலக்கிய பேரவை தலைவர் ப அறிவழகன் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் தமிழியலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் பெருந்தலைவர் காமராஜருக்கு நிலைத்த புகழை தருவது கல்வி பணியா சமுதாய பணியா என்ற தலைப்பில் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது கல்வி பணியை என்று நாகர்கோவில் ராஜ்குமார் அமெரிக்கா சுபா அமெரிக்கா பிரின்சி மைக்கேல் ஆகியோரும் வாதிட்டனர் சமுதாய பணியை என்று அமெரிக்கா எனர்ஜில் மகேந்திரன் பெரியசாமி மஸ்கட் ஸ்வர்ணா சபரிகுமார் டெல்லி ஆனந்தலட்சுமி ஆகியோர் வாதிட்டனர் நிறைவாக முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் பெருந்தலைவர் பெரும்புகழுக்கு காரணம் சமுதாய பணியே சமுதாயத்தில் ஒரு அங்கம்தான் கல்வி என்று தீர்ப்பு கூறினார் டெல்லி கலை இலக்கிய பேரவை பொதுச் செயலாளர் தமிழ் பணிச்செம்மல் பாக்குமார் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நன்றி உரையாற்றினார் நிகழ்வில் நெறிய ஆழ்கையை ஓமன் மஸ்கட் தர்மாம்பாள் சீனிவாசன் தொகுத்து வழங்கினார் டெல்லி கலை இலக்கிய பேரவை புரவலர் கே வி கே பெருமாள் தலைமையுரையில் பேசுகையில் பெருந்தலைவரிடம் நேர்மை இருந்தது திறமை இருந்தது எளிமை இருந்தது நாகரிகம் இருந்தது மனித நேயம் இருந்தது உயிர்களிடத்து அன்பு காட்டுகிற தன்மை இருந்தது சமூக அக்கறை இருந்தது ஆனால் இதைவிட பெருந்தலைவருடன் இருந்த உயர்ந்த தன்மை தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தான் 6ஆம் வகுப்பு படித்தவர் கிராமத்தில் இருந்தவர் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற மகாத்மா காந்தியோடு பழகினார் இங்கிலாந்தில் படித்த செல்வச்சீமான் நேருவிடம் பழகினார் இந்திரா காந்தியோடு சாஸ்திரி போன்ற பெரிய தலைவர்களிடம் பழகினார் ஆகவே உயர்ந்தவர்களோடு பழகிய ஒரு உயர்ந்த மாமனிதர் பெருந்தலைவர் காமராஜர் என்று பேசினார் நிகழ்வில் நீதியரசர் கற்பக விநாயகம் பேசுகையில் நல்ல தலைப்பு நல்ல தலைவர் அவரை பற்றிய பட்டிமன்றம் அருமையானது நடுவர் கணபதி சுப்பிரமணியன் அருமையாக நிகழ்வை நிகழ்த்தி தீர்ப்பு கூறினார் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மனிதர்கள் ஒரு காரணத்திற்காக பிறந்திருக்கிறார்கள் சம்பாதிப்பதற்காகவோ சாதிக்காகவோ பிறக்கவில்லை சாதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறார்கள் படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜரே இவ்வளவு சாதனை படைத்திருக்கிறார் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு சாதிக்க வேண்டும் வாழ்க்கையில் அடுத்தவருக்கு நாம் உதவ வேண்டும் சமுதாய அக்கறை இருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் குறிக்கோள் இருக்க வேண்டும் காமராஜருடைய ஆட்சியின் நீற்றிதான் எம்ஜிஆருடைய ஆட்சி எம்ஜிஆர் காமராஜரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டார் பெருந்தலைவர் காமராஜர் சமுதாய பணி கல்வி பணி என்று அனைத்து பணிகளையும் திறம்பட செய்தார் என்று நீதியரசர் கற்பக விநாயகம் பேசினார்